ஆழ்கணலாம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, தேன் நிலவு, அதாவது ஹனிமூன் சொல்லுவாங்க இல்லையா, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் என்னென்னா, இந்த தெருவோரங்களில் நாய்கள்லாம் சுற்றிக்கிட்டு இருக்கிறதுக்கும் அதுக்கெலாம் ஒரு 5 ரூபாய்க்கு பிஸ்கட் வாங்கி போடுங்க. குறிப்பாக நீங்கள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடம் போகும்போது காலி இடங்கள்லாம் இருக்கும் பாருங்கள். இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஃபாரஸ்ட் மாதிரி இடம், அல்லது வெறும் காலியாக மைதானம் மாதிரி இடங்கள் ஒரு இடத்துல, அங்கெல்லாம் வந்து நாய்களுக்கு சாப்பாடு கிடைக்கிறது கஷ்டம், அங்கெல்லாம் எதாவது சுற்றிட்டு கிடக்கும். அதுக்கெல்லாம் ஒரு 5 ரூபாய்க்கு பிஸ்கட் வாங்கி போய் போடுங்க. எது இதெல்லாம் வந்து சின்ன சின்ன உதவி தான், பெரிய உதவி கிடையாது. சின்ன உதவி பெரிய ஆனந்தம்னு சொல்லுவோம் அது. அதனால் இது மாதிரி செய்தால் ஒரு மனிதாபிமானம் புண்ணியமும் கூட அப்படின்னு சொல்லிட்டு நாம் வந்து தேன் நிலவுக்குள்ளே போயிடும். அதாவது ஹனிமூன், தேன் நிலவுன்னு தமிழில் சொல்லுவாங்க. இது என்ன சம்மந்தமே இல்லாத ஒரு ஆன்மீகவாதி நம்ம குருஜி வந்து திடீர்னு தேன் நிலவுக்கு வந்துவிட்டார் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அது உங்களுடைய நினைப்பு. நாங்கள் வந்து இன்றைக்கும் தேன் நிலவை பற்றி பேசக்கூடிய ஒரு தகுதியில் இருக்கிறோம்னு சொல்லலாம். தேன் நிலவுனா முதல்ல என்னன்னு தெரிஞ்சுக்கணுங்கிறது தான் முதல் முக்கியம். எல்லாரும் இன்றைக்கி நினச்சிக்கிட்டு இருக்கிறது தேன் நிலவு அல்ல, ஹனிமூன் அது அல்ல, உண்மையானது என்ன அப்படின்னா நாம் வந்து கொஞ்சம் பின்னாடி போயிடணும், அப்போ தான் புரியும். அப்போல்லாம் ராஜா, அப்போல்லாம் நமக்கு நம்ம கொஞ்சம் பின்னாடி போனால் ராஜா கால் தானே, அப்புறம் தானே ஜமீன், அப்புறம் நம்ம சராசரிக்கு வந்தோம். அந்த ராஜா காலத்தை தான் நம்ம கணக்கில் எடுத்துக்க முடியும். அதுக்கு முன்னாடி ஆதிவாசிகள் இருந்தாங்க, அதை கணக்கில் எடுக்க முடியாது. ஏன்னா அப்போது நாகரிகங்கள் வளராத காலம், நாகரிகங்கள் வளர்ந்த காலம் மன்னர்கள் காலம். அப்படி மன்னர்கள் காலம் வந்தோடனே கல்யாணம் ஆன உடனே இளவரசருக்கும் பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ணுவாங்க. கல்யாணம் பண்ணதும் அவங்கள அனுப்பி வைக்கக்கூடிய இடம், அதுக்கு பேர் தான் தேன் நிலவுன்னு அப்போ வச்ச பேர். எங்கே அனுப்பி வச்சாங்க? இப்போல்லாம் நம்ம கிளம்புறோம் பாருங்கள், நேராக ஒரு டிக்கெட்டை போட்டுணும் ஊட்டி கொடைக்கானல், அதை தாண்டி நிறைய இடங்களுக்கு. அப்போ அது கிடையாது. அப்போல்லாம் கல்யாண ஆனதும் அனுப்பி வைக்கப்பட்ட இடம் எது அப்படின்னா வனாந்திரம், காட்டுப்பகுதிகளுக்கு, அல்லது இன்னொரு ஒரு மாநிலத்துக்கு, இன்னொரு இந்த நாடு இருக்கும் அடுத்த நாட்டுக்கு போகணும், அல்லது காடுகளுக்கு போகணும். இதுதான் கல்யாணம் ஆனவுன்னு ஆடுவாங்க. சரி, ஏன் கல்யாணம் ஆனவுன்னா இதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா, இரண்டு பேரும் சேர்ந்து அனுபவத்தை சேர்க்கணுன்றதுக்காக. அனுபவம், அனுபவம்னா ஒரு இவங்க ராஜாராணியாகவே இங்கே இருந்தால் என்ன தான் இவங்க கல்யாணம் ஆகி போச்சுனாக்கா, இவங்க அடுத்தது நாட்டெல்லாம் ஆளணும்னும் போது அனுபவம் வேணும் இவங்களுக்கு. ஒரு மனைவியை அவன் கையில் பிடித்த பின்னாடி அந்த மனைவியை காப்பாற்றும் திறன் அவனுக்கு வேணும், வேறு ஒன்றும் இல்லை. காப்பாற்றும் திறன், அவளை காப்பாற்றணும் எல்லா சூழலையும். அவளை காப்பாற்றுறது தான் முதல் திறமை. அப்புறம் திறமை தான் பெண்களெல்லாம் எப்படி காப்பாற்றுறது, நான் மன்னர் ஆகிடுவாங்க இல்லையா, காப்பாற்றணும். இப்படி நிறைய திறமையை கொண்டு வரணும்னா அவன் கல்யாணம்னா அவன் பொண்டாட்டியோட தனியாக அமுச்சு விட்டுடுவாங்க. காட்டில் போய் பொண்டாட்டியை வச்சுன்னு இவன் பத்திரமா இருக்கணும். அதெல்லாம் அங்கே மிருகங்கள்கிட்ட மற்ற ஆள்கிட்ட காட்டு திருடர்கிட்டலாம் காப்பாற்றுறது அவனுடைய வேலையாக இருந்தது. அப்படி அடுத்தது இன்னொரு மாநிலத்துக்கு அமிச்சா அங்கே இவன் யாருனே தெரியாது, அந்த நாட்டிலலாம் ராஜான்னு போய் சொல்லி வாழ முடியாது. அங்கே தன்னுடைய மனைவியை காப்பாற்றணும். இந்த அனுபவத்தை சேர்க்கறதுக்கு பேர் தான் அப்போல்லாம் தேன் நிலவுன்னு கொண்டு வந்தாங்க. சரி, இந்த தேன் நிலவு அதே நேரத்தில் இவங்க ரெண்டு பேரும் தனிப்பட்ட ஒரு சந்தோஷமாகவும் வாழ்ந்துக்குவாங்க. மனைவியை முதல்ல பாதுகாக்கக்கூடிய திறமையை கொண்டு வரணுங்கிறதுக்கு தான் அது. அவங்க தனியாக ஒருத்தர் புரிஞ்சிக்கிறதுக்கு, காப்பாற்றுறதுக்கு, மற்ற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுதான் முதல்ல பேசிக்காக வரப்பட்ட ஒரு வார்த்தை. எப்படின்னா முதல்ல வந்து வனங்களுக்கு தான் அமிச்சாங்க. வனம்னா அந்த காடு, அந்த காட்டில் போய் தங்கி அவங்களும் கணவன் மனைவியாகவும் வாழணும், மனைவியை காப்பாற்றவும் செய்யணும் அவனுக்கு. அந்த இடத்துல எந்த ஒரு குடிலும் இருக்கா நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அங்கே குடில்கள்லாம் எப்படி இருக்கும்னு கற்பனை பண்ணிக்கிங்க. இவர்கள் படுத்தார்கள்னா எது தெரியும், அவங்க இவங்க படுத்தாங்கன்னா அவங்க பார்க்கக்கூடிய இடம் எதுவாக இருக்கும் சொல்லுங்கள். நிலவு தான் தெரியும், நமக்கு தான் அதெல்லாம் இல்லை. சந்தோஷமான ஒரு காலத்தில் நிலவை தரிசிக்கிறதுக்கு தான் தேன் நிலவுன்னு வச்சான். வேறு எத்தனையோ வச்சு சூரியன் வச்சுருக்கலாமே இல்லையே, வேறு எதையாவது வச்சுருக்கலாமே இல்லையே. ஆக தேன் நிலவுன்னு பேர் வந்ததே இவங்க காட்டுப்பகுதியில் போய் இருந்து அப்போ அதுக்கு அதுதான் போடுவோம். இதெல்லாம் வந்து நான் சொல்கிறதை விட நீங்கள் கற்பனையில் பண்ணும்போது உங்களுக்கு புரியும் காட்டில் என்ன கிடைக்கும் எப்படி இருப்பாங்கன்றது. ஆக மனைவியை வந்து காப்பாற்றும் திறன் ஆண் வளர்த்துக்கொள்ளணும், அதே நேரத்தில் ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சிக்கணும், அப்புறம் நாட்டை காப்பாற்றணும். இதெல்லாம் அனுபவத்தை சேர்க்கறதுக்கு தான் இது. அதுக்கு அடுத்தடுத்த காலங்கள் மாறி மாறி வந்தது. இப்போல்லாம் எப்படி வந்துடுச்சு அப்படின்னா, தேன் நிலவு அப்படின்னா அதாவது இந்த ஹனிமூன்னா கணவனும் ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணி அனுப்புவாங்க, அவங்க ரெண்டு பேரும் தனிப்பட்ட முறையில் ஒரு சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அனுப்புகிறாங்க. அதெல்லாம் இப்போ கூட மாறிப்போச்சு. சமீபத்தில் கூட ஒரு ஒரு விஷயம் சும்மா அப்படி ஒரு இன்னும் சொல்லுவாங்களே, அந்த
சிரிப்புக்காக சொல்லப்படுற விஷயம். ஒரு பெண் சொல்கிற தேனிலவுக்கு எங்கே போகலாம், கணவனும் மனைவியும் பேசி கல்யாணம் ஆன உடனே அன்றைக்கே பேசிடுறான் எங்கே போகலாம், அவன் சொல்கிறான் ஏதோ ஒரு இடத்த சொல்கிறான், இவன் சொல்கிற ஏதோ ஒரு இடத்த, சரி நீ அங்கே போன அங்கே போகணும்னு தனித்தனியாக போய்க்கிறாங்க. இப்படி ஒரு சிரிப்புக்காக பார்த்தேன். ஆனால் இன்றைக்கி தேனிலவுக்காக, அதாவது ஹனிமூனுக்காக போகிற இடத்துல இங்கேருந்து போகும்போது போகிறாங்க, வரும்போதே டைவர்ஸோடு வராங்க. இவங்க ரெண்டு பேரும் புரிஞ்சிக்கணும்னு தான் அனுப்புறது. இவங்க புரிஞ்சிக்காமையே அங்கேயே சண்டையை போட்டுட்டு வந்துடுறது. இது சமீபத்தில் நடந்துக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயந்தான், அது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஆக அன்பை அதிகரிக்க பழைய கதையை விட்டுடும். இப்போ வந்து தேன்நிலவுக்கு நீங்கள்லாம் இப்போ கல்யாணம் பண்ணினால், இப்போ நம்ம உங்கள் குழந்தைங்களாம் கல்யாணம் ஆகும், இல்லை நீங்கள் கல்யாணம் பண்ணிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னு சொல்கிறேன். ஏன்னா இப்போ வந்து ஒரு ஃபேஷன் ஆகிப்போச்சு, கல்யாணம் ஆனால் இந்த மாதிரி தேன்நிலவுக்கு போகணுங்கிறது. பழைய காலத்து மாதிரிலாம் இப்போ கிடையாது. இப்போது உங்களுக்காக நான் சொல்கிறேன், போகிறீங்க அப்படின்னா முதல் கட்டமாக நீங்கள் செய்யக்கூடிய முதல் விஷயம், முடிஞ்ச மட்டும் 90% உங்கள் ரெண்டு பேருடைய செல்ஃபோனை வீட்டில் வச்சுட்டு புதுசாக ஒரு சிம் கார்டை போட்டுன்னு போயிடுங்க. ஏன்னா நீங்கள் அங்கே போனீங்கன்னா வீட்டில் இருக்கிறவங்க தொடர்பு கொள்ளணும் இல்லையா, உங்கள்கிட்ட பேசணும், நீங்கள் என்ன அங்கே போயிட்டீங்களா இறங்கிட்டீங்களா, என்ன புது தம்பதிகள் ஆச்சே, அதனால் ஒரு புது சிம் கார்டை, ரெண்டு ஆளுக்கு ஒரு சிம் கார்டை போட்டுக்கின்னு, இல்லை ஒரே ஒரு ஃபோனை எடுத்துக்கின்னு போனீங்கன்னா அந்த தேனிலை உண்மைக்குமே சிறப்பான தேனிலவாக இருக்கும். வழக்கமான ஃபோன் எடுத்து போனீங்கன்னா இது ஃப்ரெண்டு அங்கே போனோம், அவன் ஃப்ரெண்டு ஆளுக்கு ஒரு பக்கம் பேசினே இருப்பாங்க. அப்புறம் எங்கேருந்து இவங்களுக்குள்ள சந்தோஷம் நிகழும், தேவையில்லாமல் ஒரு மெசேஜை பார்த்துட்டு சண்டை வந்துடும். அங்கே புரிந்து கொள்ளணும், சரி இப்படி போகிறோம். அடுத்தது அங்கே போய் நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் என்னென்னா, இல்லறம் தொடங்குறதுங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், அது எப்படினாலும் எங்கே இருந்தாலும் இல்லறம் தொடங்க தான் போகுது. இல்லறத்தில் தான் வாழ போகிறாங்க எல்லாரும், கணவன் மனைவியும், இல்லற வாழ்க்கைங்கிறது எங்கே போனாலும் நடக்குது. அதை விட்டு மனம் திறந்து பேச கற்றுக்குங்க, மனம் திறந்து சண்டை போடக்கூடாது, மனம் திறந்து பேச கற்றுக்கணும். மனம் திறந்து உனக்கு என்ன பிடிக்கும், எனக்கு என்ன பிடிக்கும், எது வேணும் எது வேணாம், நம்ம லைஃபுக்கு எது தேவை, எதெல்லாம் உனக்கு பிடிக்கலன்னு சொல்லி நம்ம அதை சரி பண்ணிக்குவோம், அதெல்லாம் எதெல்லாம் எனக்கு பிடிக்கல அதெல்லாம் சரி பண்ணிக்கிறதுக்கான ஒரு அக்ரிமெண்ட்னு வச்சுக்கோமே, அதாவது மானசீகமான ஒரு அக்ரிமெண்ட், மனசுக்குள்ள ஒரு திட்டம். சரி இப்போ நம்ம ஊருக்கு திரும்பி போன உடனே நம்ம ரெண்டு பேரும், ஏன்னா வீட்டில் இருந்தால் மனம் திறந்து பேசுறதுக்கு வாய்ப்பு குறைவு, அதனால் தூரமாக அனுப்புகிறாங்க. அங்கே நமக்கு வேலை வெட்டி கிடையாது இல்லையா, அதனால் அங்கே போனோம்னா நம்ம பேசுறதுக்கு நிறைய நேரம் இருக்கும். செல்ஃபோன் இல்லைன்னா, செல்ஃபோனை வச்சிங்கன்னா பேச முடியாது. இருந்தால் ஒருத்தரை புரிஞ்சிக்கிங்க. அந்த இடத்துல எந்த ஒரு கதையும் தேவையில்லாத கதையை கொண்டாடாதீங்க. ஏன்னா நான் நிறைய இந்த கேஸெல்லாம் அட்டன் பண்ணியிருக்கிறேன். ஆ கல்யாணத்தில் பார்த்தீங்களா உங்கள் அப்பா என்னமா பேசிட்டாரு, உங்கள் பாரு கல்யாணத்தில், இதை போய் அங்கே போய் பேசுவாங்க. அங்கே நடந்தால் கல்யாணத்தில் நடந்த தவறுகளை அங்கே போய் பேசுவாங்க, பேசினா அங்கே சண்டை வந்துடும் ரெண்டும். அவள் தான் அங்கேயே ரெண்டாக போச்சு. தேர்நிலவுக்கு போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது டிவோர்ஸோடு வந்தவர்கள்லாம் நிறைய இருக்காங்க. இது உங்களில் கூட நீங்கள் விசாரித்தா தெரியும். அன்றைக்கே நீ என் வீட்டுக்கு போ, நான் உன் வீட்டுக்கு போனவங்களாம் இருக்காங்க. காரணம் என்னென்னா, எதுக்கு நம்ம போகிறோமோ அந்த வேலையை விட்டுட்டு மாற்று வேலையை செய்கிறதுனால தான். புரிந்து கொள்ளும் சக்தி அவசியம். இல்லறம் என்பது நல்லறமாகுகன்னு சொல்லியிருக்காங்க பெரியவங்கள்லாம். அந்த இல்லறம் தொடங்குறது எப்படின்னா கல்யாணம் ஆன அந்த புது காலகட்டத்தில் தான், அது ஊருக்குள்ளேயே இருந்தாலும் சரி வெளியில் போனாலும் சரி. ஒருத்தர் புரிந்து கொள்ளுதல் ரொம்ப அவசியம். அப்புறம்தான் முதல்ல மனம் ஒன்றிணையணும், அப்புறம்தான் உடம்பு ஒன்றிணையணும். ஃபஸ்ட்டு மனசு தான், அது சரியாக இருந்தால் தான் உடம்பு ஒன்றிணையும் போது அது இன்னும் சரியாக போகும். வெறுமனே வெறும் உடம்பு ஒன்றிணைந்தால் அதனால் ஆகக்கூடிய எந்த விஷயமும் பிரயோஜனமாக இருக்காது, பலம் இல்லாத வாழ்க்கையாக போயிடும். பிள்ளையை பெற்றுக்கலாம், சந்தோஷமான ஒரு ட்ராவல் ஒரு வழி நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்குதா அப்படின்னா அது இல்லாமையே போயிடும். ஆக நமக்கு என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, உங்களுடைய இப்போ நடக்கக்கூடிய கல்யாணமாக இருக்கட்டும், இல்லை இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இப்போ கல்யாணம் கிட்ட வந்துடுது அப்படின்னாலும், உங்களுடைய தேர்நிலவுக்கு நீங்கள் போகும்போது அப்படி ஒரு விஷயம் இப்போ எல்லாத்துலையும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது அப்படின்னும் போது, செல்ஃபோனில் உங்களுடைய செல்ஃபோனை வச்சுட்டு போகிறதுக்கான முயற்சி கஷ்டம்தான். இப்போ முடிவு பண்ணுங்க, தேர்நிலவே வேண்டாம்ப்பா, செல்ஃபோனை வச்சுட்டு போய் அப்படி ஒரு தேர்நிலவு உங்களுக்கு தேவையா அப்படிங்கிற நிலைமைக்கு வருவீங்க. ஆனால் உங்கள் சந்தோஷத்தை அது கெடுத்து விடும். மனம் திறந்து வாழணும் அப்படின்னா அந்த இடத்துக்கு அது தேவையில்லை. அதே மாதிரி படுக்கையில் கூட நான் சொல்லியிருக்கேன், 9 மணி ஆகிடுது கணவனும் மனைவியும் படுக்கலான்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா செல்ஃபோனை வந்து பயன்படுத்தாதீங்கன்னு ஒரு வீடியோவில் கொடுத்துருக்குறேன். அதுதான் அவங்களுடைய இல்லறத்தை வந்து தள்ளி போட்டுனே வர்றது. இப்போ 9 மணிக்கு இப்போ 10 மணிக்கு படுக்கிறோம், 11 மணிக்கு ஒரு இல்லறமாக இருந்துட்டு அப்படியே 12 மணிக்கு தூங்கணும் இல்லையா, அவ்வளோதான். இவர் செல்ஃபோனை பார்த்துன்னு இருப்பார், அந்த அம்மா தூங்கி போயிடும். அதுக்கப்புறம் இவர் இதை பற்றி யோசிச்சார்னா அது தூக்கத்தில் இருக்கும், அல்லது அந்த அம்மா யோசிக்கும் போது இவர் தூங்கி. இப்படி வந்து ரெண்டு பேருடைய பெரிய பிளவுகளை கொடுக்கறது எது அப்படின்னா, அந்த செல்ஃபோன் நேரம் கடந்து செல்ஃபோனை பார்க்கறதுனால ஏற்படக்கூடியது தான். சரி இதெல்லாம் போகட்டும். தேன் நிலவு என்பது பழசுக்கும் புழுசுக்கும் நிறைய மாற்றங்கள் இருந்தாலும், இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில்
அந்த தேன் நிலவு எப்படி இருக்கணும்னா, உண்மைக்குமே தேனால் ஆகப்பட்ட ஒரு நிலவாக இருக்கணும். அதாவது தேனும் ஒரு சுவை கூட ஒரு விஷயம், நிலவு குளிர்ச்சியை கொடுக்கக்கூடியது. இந்த ரெண்டும் உங்களுடைய வாழ்க்கையில் ஒருத்தர் தேனாகவும் ஒருத்தர் நிலவாகவும் இருந்தால், ரெண்டும் இணைந்தால் பேரானந்தத்தை நீங்களாம் பெறலாம். இதெல்லாம் நான் சொல்லிதான் இல்லை, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். அதையே நீங்கள் செய்து உங்களுடைய வாழ்க்கையில் வளம் பெற்று நலம் பெறுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க நலம். காமக்கியா ருத்ரபீடம் அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் இருக்குது, அந்த யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் போதும், நம்மளுடைய குருஜி அவர்கள் உங்களுடைய கஷ்டத்துக்கு ஏற்ற மாதிரியான பரிகாரங்களை அதில் உங்களுக்கு சொல்கிறாரு. ஸோ அந்த பரிகாரங்களை நீங்கள் வீட்டில் இருந்தபடியே உங்களுக்கு நீங்களே செஞ்சுக்கிட்டு உங்களுடைய கஷ்டங்களை படிப்படியாக குறைச்சிக்கங்க. மறந்துடாதீங்க, காமக்கியா ருத்ரபீடம் அப்படிங்கிறது யூடியூப் சேனலோட பேர். மறந்துடாதீங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.